மத்திய குற்றப்பிரிவு போலீசாரின் 10 மணி நேர விசாரணைக்கு பின் இன்று மாலை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜரானார் SRM குழும தலைவர் பச்சமுத்து. காலை 7:30 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை நடந்த விசாரணையில் பச்சமுத்துவிடம் 100க்கும் அதிகமான கேள்விகளை முன்வைத்ததாகவும் அதற்கு அவர் முழு ஒத்துழைப்பு கொடுத்ததாகவும் காவல்துறையினரால் கூறப்படுகிறது. போலீஸ் கஸ்டடி காலையில் 7:30 மணி அணைக்க எடுத்தாங்க. எடுத்துட்டு மருத்துவ பரிசோதனைக்காக அழைச்சிட்டு போயிட்டு அதன் பிற்பாக விசாரணை நடந்தது. மீண்டும் மாலை 5:30 மணிக்கு 11வது மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் கொண்டு வந்து திரும்பவும் வேந்தர் அவர்களை மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் ஆஜர்படுத்தினாங்க. எந்த விதமான எக்ஸ்டென்ஷனும் போலீஸ் கேட்கல. 7:30லேருந்து 5:30 வரைக்கும், அதாவது மார்னிங் 7:30 to 5:30 வரைக்கும் தான் விசாரணை நடந்தது. முன்பாகவும் மருத்துவ பரிசோதனை நடந்தது, பின்பாகவும் மருத்துவ பரிசோதனை நடந்தது. நல்லாக இருக்கிறார் சொல்லிட்டாரு. திரும்ப ஜுடிஷியல் கஸ்டடிக்கு போயிட்டாரு. ஜாமீன் மனு நாளை மதியம் 2:30க்கு 11th மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் வருது. 10 மணி நேர போலீஸ் காவல் முடிவடைந்த நிலையில் பச்சமுத்துவை மீண்டும் நீதிமன்ற காவலில் எடுத்து புழல் சிறைக்கு கொண்டு சென்றதோடு பச்சமுத்துவிற்கு முதல் வகுப்பு சிறை அளிக்குமாறு நீதிபதி பிரகாஷ் உத்தரவிட்டதும் குறிப்பிடத்தக்கது. அருண் மாணிக்கம், ரெட்பிக்ஸ் நியூஸ்.